கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பந்தல் அமைப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட கம்பு இருசக்கர வாகனம் மீது தட்டியதில் நிலை தடுமாறி பைக்குடன் கீழே விழுந்த இருவர் மீது கார் மோதிய விபத்தின் பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்திரன். வணக்கம் சுரேந்திரன், உங்களிடமிருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ரஞ்சித், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பட்டசாலியன் விலை என்ற பகுதியில் வந்து ஒரு சுடையமட சாமி கோயில் உள்ளது. இந்த கோயில் வந்து திருவிழா வந்து இன்று நடைபெறுகிறது. இந்த கோயில் திருவிழாவுக்காக நேற்று பந்தல் அமைக்கும் பணி வந்து அங்குள்ள பந்தல் தொழிலாளர்கள் வந்து ஈடுபட்டிருந்தனர். அந்த பகுதியில் வந்து வாகனத்தில் இருந்த கம்பை இறக்கி பந்தல் அமைப்பதற்காக கொண்டு சென்றனர். அப்போது நீளமான கம்பு வந்து இரண்டு பேர் வந்து அந்த பகுதியில் வந்த வாகனத்தில் உள்ள வாகன ஓட்டுநர் மற்றும் அவர் பெண்மணி மீது வந்து மோதியது. இதில் வந்து சென்று கொண்டிருந்த இருசகனத்தவர் மீது மோதி தட்டியது. இதில் இருசக வாகனத்தை ஓட்டி சென்ற பெண் உள்பட இரண்டு பேர் கீழே விழுந்து காய்கறியில் சிக்கிக் கொண்டனர். இதில் அவர்களுக்கு எலும்பு முறி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நடந்த சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஞ்சித்.